வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆறுபடை பாலிட்டிக்கல் சந்தோஷ் பேசுகிறேன். இது பார்த்தீங்கன்னா கிராம்டன் வால் ஃபேனு. நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. இங்கே லாக்டவுன் பீரியடுங்கிறனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்காரன்லாம் ஊருக்கு போயிட்டான். இப்போ வேலை இருக்குது ஆனால் ஸ்பேர்ஸ் இல்லை. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா வால் ஃபேனு. இது எப்படி கலட்டுறேங்கிறத நான் இப்போ நான் வீடியோவில் காட்ட போகிறேன் பாருங்கள். ஸ்டார் திருப்பி ஒன்று எடுத்துக்குங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது லூஸ் பண்ணிங்கன்னா உள்ள லூஸ் இருக்கும். நானே வீடியோ எடுத்துட்டு நானே பண்ணுறதுனால என்னால் பண்ண முடியல. லூஸ் பண்ணிட்டு இதை அப்படியே நவுத்துனீங்கன்னா தனியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தனியாக வந்துடும். இந்த செட்டை கழட்டிட்டேன் பாருங்கள். அடுத்து இந்த ஃபேனுக்கு சென்டரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு போல்ட்டு மாதிரி இருக்கும். இது பிளாஸ்டிக் நட்டும்பாங்க. இதை லூஸ் பண்ணி இது கழட்டிடுங்க. அடுத்து இந்த ரக்கை மேல் சென்டரில் போல்ட் இருக்கும். இந்த போல்ட்டையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது தனித்தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இது எதுக்காண்டி நான் வீடியோ போடுறேன்னா, இந்த சில பேர்த்துக்கு வந்து ஃபேனை எப்படி கழட்டி சர்வீஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது மெக்கானிக்கை சொல்ல விரும்பலை, மெக்கானிக் இல்லை, புதுசாக வீட்டில் இருக்காங்கள்ல அவங்களுக்கு நான் அந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபேனை கழட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கழட்டிட்டேன் நான், கொஞ்சம் டார்ச் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கழட்டிட்டேன். இந்த போல்ட்டு லூஸ் பண்ணிங்கன்னா இந்த செட்டும் தனியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த செட்டும் தனியாக வந்துருச்சு. அப்புறம் வந்து ஃபேனை வந்து நீங்கள் செக் பண்ணணும். முதல்ல மோட்டரை முதல்ல ஃபேனை கொடுத்தாங்கன்னா முதல்ல வந்து பாருங்கள், இது கண்டினியூட்டி பல்பு, இது கண்டினியூட்டி சுவிட்சு இதில் போட்டிருக்கேன். இப்போ பல்பு எரியுது. சரிங்களா, கண்டினியூட்டி எரியுது. ஃபேன் மாட்டு ரொட்டேஷன் மட்டும் ஆகுது பாருங்கள், ஆனால் மோட்டர் சுற்றலை. இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு இப்போ கழட்டி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இதான் வால் ஃபேனு. இது எப்படி கழட்டணுங்கிறத இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா மூணு நாலு போல்ட் இருக்கும். அந்த நாலு போல்ட்டையும் ஸ்டார் திருப்பி வச்சு லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிக்கும். சாரி, நானே எல்லாம் பண்ணணும். லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிக்கும். நல்லா தனியாக எடுத்துருங்க. அதே மாதிரி இதையும் நாலு சேர் நாலு போல்ட் இருக்கும், லூஸ் பண்ணிடுங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், மன்னிச்சுக்கோங்க. நம்ம ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு, ஃபேன் ஆஃப் நம்ம வீட்டிலே கழட்டி சர்வீஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு வீடியோ போடுங்கன்னு. அவங்களுக்கு அன்னிதான் அந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனை கழட்டிட்டேன். ஒரு டெஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த டெஸ்டர் லாக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாக்குக்கிட்ட பின்பக்க வழியாக டெஸ்டரை விட்டு நானே வீடியோ எடுத்துலாம் பண்ணுறேன், அதனால் அப்படி இருக்குது. சாரி, நான் மன்னிச்சிருங்க. இதை உள்ளே விட்டுட்டு இப்படி நம்பினீங்கன்னா வந்துடும். டெஸ்டர் இல்லாட்டி கூட கொஞ்சம் பெரிய திருப்பிலியாக வச்சு எடுத்தீங்கன்னா வந்துடும். என்னால் எடுக்க முடியல, நானே வீடியோ எடுத்துட்டு நானே பண்ணுறதுனால பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இதையும் எடுத்துட்டேன், இதையும் எடுத்தாச்சு. பார்த்துக்குங்க, கீழ் செட்டு தனியாக மேல் செட்டு தனியாக வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. ஓகேவா, அவ்வளோதான். சாஃப்ட் பயங்கரமாக ஆடுது, என்னன்றது கண்டிப்பாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஃபேன் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு இந்த மோட்டர் இந்த கம்பெனியில் வச்சுருக்காங்க.
இதில் இருக்கிற போல்ட்டு ஸ்டார் திருப்பி தான். அப்படியே வச்சு லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நாலு சைடில் அந்த இடத்துல போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டை லூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நட்டை கழட்டிட்டேன். இப்போ நட்டை கழட்டுறேன் பாருங்கள். எல்லா நட்டையும் கழட்டுறேன் பாருங்கள். ஸ்டார் திருப்பி போட்டு இந்த நட்டை பிடிச்சிட்டு கழட்டினீங்கன்னா வாசரோட தனியாக வந்துடும். அதே மாதிரி நாலு சைடில் நாலு போல்ட் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கிங்க. ஓகே, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போவேன், என்ன மன்னிச்சிருங்க. போட்டு கட்ட வேண்டியதாக இருக்கு, இதனால தான் வீடியோ லென்த்தாக போகுது. ஓகே, யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, நாலு சைடு நாலு போல்ட்டை லூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டில் கழட்டுறப்ப மோட்டரை ஆட்டி ஆட்டி எடுக்கணும் பார்த்தீங்களா. கீழ் செட்டு தனியாக வந்துருச்சு, மேல் செட்டு தனியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு சின்ன ராடு மாதிரி இருக்கும், சின்ன விட்டு கம்பி மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா வச்சு தட்டிங்கன்னா, ஏதோ வெயிட்டான பொருள் வச்சு தட்டிங்கன்னா அது வெக்கில் இறங்கிக்கும். அப்படி இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் தட்டினது இறங்கலை, அதனால் அப்படியே நான் உரிமை எடுத்துட்டேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ அந்த மோட்டரெல்லாம் க்ளீன் பண்ணணும். மோட்டரெல்லாம் க்ளீன் பண்ணுறேன், டஸ்ட்டாக இருக்கு. மோட்டரை க்ளீன் பண்ணுறது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணுறான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் வீடியோ மங்களாக இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க. க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ரெஷர் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்கும், அந்த ஆயிலில் வந்து இந்த இதில் வச்சு லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த புஷ் ஒன்று இருக்கும், அந்த புஷ்லையும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா அது வாட்டுக்கு இதாயிரும். இப்போ வந்து இந்த காயிலை நம்ம செக் பண்ணணும். இந்த காயிலை செக் பண்ணோன்னா நம்ம கண்டினியூட்டி மூலமாக செக் பண்ண முடியாது, ஏன்னா உள்ளே ஒரு ஸ்பின் மோட்டார் வச்சுருக்கிறதுனால அதை செக் பண்ண முடியல. புற மண் பஞ்சாக இருக்குது, அதனால் கீழ் பாடியை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த சாப்டில் வந்து லைட்டாக துரு இருந்துச்சு, அதை வந்து நான் தேய்ச்சி எடுக்கிறேன் பாருங்கள். எம்ஆர் சீட்டை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த சைடில் இந்த சைடில் இன்னொரு தேய்ச்சி எடுத்துருங்க. அப்புறம் அந்த ரோட்டான் இருக்குது பாருங்கள், ரோட்டான் இருக்கிற துருவியும் அப்படியே எம்ஆர் சீட்டை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா துருவெல்லாம் போயிடும். போயிடுச்சு. இப்போ என்னென்னா, ஒரு வாசரில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த வாசர் தான் இல்லாமல் இருந்துச்சு. இந்த வாசர் இப்போ போட்டிருக்கேன். இந்த வாசரை போட்டு அதில் சாஃப்ட் லைட்டாக ஆயில் வச்சுட்டு ஃபேனை ஓட்டி பார்க்கலாம். இப்போ ஃபிட்டிங் பண்ணுறது ஆயில் வச்சுட்டு ஃபிட்டிங் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மோட்ரு. இப்போ இந்த மோட்டர்லாம் இந்த சாஃப்ட் எடுத்து மாட்ட போகிறேன். நானே வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணணும், அதனால் வீடியோ லென்த்தாக போகும், என்னை மன்னிச்சிருங்க, சாரி. பாருங்கள் வீடியோ தான் இதான் அந்த சாப்பிட்டு பார்த்துக்குங்க. அந்த ரோட்டான் இந்த கார்னர்லேயும் ஆயில் போட்டுக்குங்க. இந்த கார்னர்லேயும்
ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டாச்சு. இப்போ இந்த சாப்பிட்றது பார்த்தீங்களா, கரெக்டாக உள்ளே வச்சிட்டோம். கொஞ்சம் வாசர் அதிகமாக இருக்கிறது, வாசர் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மோட்டருக்கு அளவாக இருக்குது. சாப்பிட்டும் ஃப்ரீயாக இருக்குது. அடுத்து மேல் சைடு மாட்ட போகிறோம், அதுக்கு லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சாரி முன்பக்கம் தான் ஃபஸ்ட்டு மாட்டணும். ஃபஸ்ட்டு முன்பக்கம் மாட்டி ஃப்ரீயாக சுத்துதான்னு செக் பண்ணிக்கிங்க. ஃப்ரீயாக சுற்றுது. லைட்டாக நீ கொஞ்சம் ஆயில் ரெண்டு ட்ராப் ஆயில் போட்டுக்குங்க. போட்டுட்டு ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள். அடுத்து வந்து இந்த பக்கம் பேக் சைடு கவரை மாட்ட போகிறேன். காயிலோட பேக் சைடு கவரு வந்து ஒரு அட்டை கம்பெனி, திருப்பூரில் ஒரு அட்டை கம்பெனியில் இருந்ததுனால அந்த அட்டை கம்பெனி இந்த பஞ்சு டஸ்ட்டு பூரா இந்த மோட்டரில் ஏறிடுச்சு. அதனால் சாப்பிட்டு தேய்ச்சி போட்டாச்சு. இந்த கோரை ஃபிட்டிங் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ உள்ளே வந்து மாட்டிட்டேன். சாப்பிட்டு புஷில் போய் உட்காந்துருச்சு. இந்த கோரும் கரெக்டாக இந்த காடியில் போய் உட்காரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கரெக்டாக உட்காந்துருச்சு. கரெக்டாக உட்கார மாட்டிட்டு தட்டி பார்த்துட்டு சுற்றி பாருங்கள். கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஒரு வாசர் எடுக்கணும், பின்பக்கம் எடுத்து. இந்த ஃபேனில் என்ன பிரச்சனைனா கழட்டினா எல்லாத்தையும் கழட்டுற மாதிரி இருக்குது. உடனே ஒரு வாசர் எடுத்துட்டேன், மறுபடி ஃபிட்டிங் பண்ணுறேன். வீடியோ லென்த்தாக போகுது, ஏன்னா நானே சர்வீஸ் பண்ணிட்டு நானே பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ஹெல்ப்பு கூட ஆள் கிடையாது, அதனால தான் ஃபிட்டிங் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு ஃப்ரீயாக இருக்குது. நீ வந்து பாடி ஃபிட்டிங் பண்ணி மோட்டரை ஓட்டி பார்க்கலாம், வாங்க பாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நாலு சரி நாலு போல்ட்டு போட்டு ஃபிட்டிங் பண்ணிட்டேன். போல்ட்டு போட்டேன், வந்து நான் டைட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரே மாதிரி டைட் வைக்கிறோம் நாலு சைட்லேயும். சேஃப்டி காண்டி கட்டிங் பிளேட் வச்சு டைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த சைட்லேயும் அதே மாதிரி நான் டைட் பண்ணுறேன். ஓகே ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேனை போட்டு பார்க்கலாம், வாங்க. சுவிட்ச் திருப்புறேன், லைட் எரியுது. கண்டினியூட்டியில் லைட் எரியுது, ஃபேன் ஓடுது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது என்னென்னா மாட்டி ஓட்டி பார்த்தேன், செட் ஆகலை. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல இருந்த புஷ்ஷு போயிடுச்சு. முதல்ல இருந்த புஷ்ஷு போயிடுச்சு. அந்த புஷ்ஷை எடுத்துகிட்டு இப்போ வேறு புஷ்ஷு வச்சுருக்கேன். இதான் அந்த புது புஷ்ஷு. இந்த புஷ்ஷை அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கட் ஆகிடுச்சு. இப்போ புஷ்ஷை வச்சுட்டேன். அந்த புஷ்ஷு மேலே இருக்கிற அந்த பஞ்சு இருக்கும், காடா பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த பஞ்சு கரெக்டாக அடுக்கணும். நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே பண்ணுறதுனால அதெல்லாம் முடியல. அப்படியே ஃபிட்டிங் பண்ணலாம். எடுத்து வச்சுட்டேன். வச்சுட்டு நாலு சைடில் நாலு போல்ட் இருக்கும், வாசர் மாதிரி இருக்கும். அது தட்டி நிமித்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிடும். பாருங்கள் நான் வீடியோ இப்போ தட்டி முடிச்சு ஃபிட்டிங் மட்டும் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ அந்த இப்போது
வாசரை அதாவது புஷ்ஷை வந்து ஷாப்பில் உட்கார வச்சாச்சு. மறுபடியும் பஞ்சை வந்து அவ்வளோ இடத்துல வச்சு ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். பஞ்சை எடுத்து மறுபடியும் அதை இடத்துல வச்சு சும்மா வச்சு அமுத்தி விட்டிங்கன்னு நின்றுக்கும். நான் இப்போ பண்ணுறது தப்பாக இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள். அடுத்து மறுபடியும் நான் சொன்ன மாதிரி லைட்டாக ஆயில் விட்டுக்குங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். இப்போ நான் ஃபேனை ஃபிட்டிங் பண்ணி ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபேன் ஓடுது. பார்த்தீங்கன்னா மோட்டரெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. மோட்டரெல்லாம் அதாவது சாஃப்ட் புஷ்ஷு சொல்லுவாங்கள்ல, அந்த புஷ்ஷு கம்ப்ளைண்ட்டு. ஆனால் புஷ்ஷு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஃபேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சவுண்டு இல்லாமல் ஓடுது பாருங்கள். மூணு ஸ்பீடும் செக் பண்ணிட்டேன், ஃபேன் நல்லா பெரிய பிரச்சனை இல்லாமல் ஓடுது. இப்போ நான் அடுத்தடுத்த ஆப்ரேஷன் ஃபிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரோப் இல்லாமல் இருந்துச்சு, ரெண்டு ரோப் போட்டேன். மோட்டர்லாம் பர்ஃபெக்டாக ஓடுது, எல்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ ரெண்டு கயிறு இப்போ ஃபிட்டிங் பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் பண்ணிட்டு ஒவ்வொன்றா ஃபிட்டிங் பண்ணி காட்டுறேன். நானே வீடியோ எடுத்துட்டு நானே பண்ணும், அதனால தான் என்னால் பண்ண முடியல. இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணி காட்டுறேன். நான் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வீடியோ மங்களாக இருந்தால் நான் மன்னிச்சிருங்க. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஃபிட்டிங் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தெளிவாக தெரியுதா? சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேன் பேக் கவராக ஃபிட்டிங் பண்ணுறேன். அந்த பேக் கவரோட இதாக இது பாருங்கள், கரெக்டாக வச்சு இடத்துல நாலு இடத்துல நாலு போல்டு போட போகிறேன். கீழே மேலே எல்லாமே நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பேக் கவர் ஃபிட்டிங் பண்ணிட்டேன். அடுத்து மோட்டர்லேருந்து கழட்டம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பின் ஆகிருக்கு, அதோட போல்ட்டை போடுறேன். இந்த இடத்துல போடணும், நானே வீடியோ எடுத்து நானே பண்ண முடியல, அதனால் கட் பண்ணுறேன். சாரி, நான் மன்னிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த நாலு ஃபஸ்ட்டு எப்படி கழட்டணும் அதே மாதிரி தான் ஃபிட்டிங் பண்ணியிருக்கேன். நாலு போல்ட்டு ஃபிட்டிங் பண்ண நாலு போல்ட்டு போட்டு அது கவர் ஃபிட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கவரை ஃபிட் பண்ணிட்டேன். அடுத்து ரெக்கையுமே அடுத்து பார்த்திங்கன்னா ரெக்கையுமே இந்த வலையும் தொடச்சிட்டு மாட்டுறேன். தொடச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும், அதனால் ஃபிட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா கீழ் வலையை தொடச்சி மாட்டிட்டேன். இந்த இதை போட்டு டைட் பண்ணிட்டேன் பாருங்கள். அடுத்து ரெக்கைக்கு தொலைச்சி மாட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ ஃபேன் நல்லபடியாக ஓடுது. பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 1. இப்போ ஃபேன் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, ஆஃப் ஆயிடுச்சு. இது 3, 3 நம்பர் ஸ்பீடில் சுற்றுது. இது 2, இது 1. பார்த்துக்குங்க, ரோப்பெல்லாம் போட்டேன், ரோப்பில் தான் இப்போ யூஸ் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நான் வீடியோ போட்டு 2 வீக்ஸ் ஆச்சு. நீ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம், தொடர்ந்து வீடியோ வரும். ஆறுபடை பாலிட்டிகல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். ஒருத்தர் ஃபேன் ஃபுல் சர்வீஸ் பண்ணுற வீடியோ கேட்டார், அதுக்காண்டி இந்த வீடியோ பார்த்துக்குங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.